ഓം സപുരുഷാജ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ ഭ്യ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து குழந்த பிறந்ததுன்னு வைங்களே இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வீடு வாங்கினேன் இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கார் வாங்கக்கூடிய யோகம் கிடைச்சது இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கவர்மெண்டில் வேலை கிடச்சிது இந்த குழந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சொத்து வாங்கினேன் அப்படின்னு சந்தோஷமான விஷயங்களை சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதுவே ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுலருந்து எனக்கு வந்து இருக்கிற சொத்து வண்டி வாகனம் எல்லாமே என்னுடைய கண்ணு முன்னாடியே கைவிட்டு போகுது இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லாதனால எனக்கு வந்து தொடர்ந்து வந்து கஷ்டகாலமாகவே இருந்துட்டு இருக்குது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சில குடும்பங்களில் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு குடும்பத்திலும் இந்த குழந்த பிறந்ததுனால தான் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இந்த குழந்த பிறந்ததுனால தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம உண்மையாக எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்த பிறக்கிற நேரத்தில் அப்பாவுடைய ஜாதகத்தில் அதாவது பிதாவுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒரு திசா நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் உங்களுக்கு யோகமான திசா நடக்கிற காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு யோகம் இருக்கிற காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையும் அதிர்ஷ்டமான நேரத்தில் தான் பிறக்குமே தவிர்த்து அதிர்ஷ்ட இல்லாமல் பிறக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட நான் சொல்லுவேங்க மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமண பொருத்தம் இருந்தால் கூட இருவருக்குமே திருமணம் பண்ணக்கூடிய வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக இருபத்தி ஒன்பதில் பண்ணலாம் அல்லது இருபத்தி ஆறில் பண்ணலாம் அல்லது முப்பத்தி ஒன்றில் பண்ணலாம்னு சொல்லுவோம் பொருத்தம் இருந்தாலும் சரி நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் சரி இரு வீட்டில் வந்து சம்பந்திகளுடைய பொருத்தம் சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஒற்றுமையான ஒரு ஒப்புதல் இருந்தாலும் சரி அந்த திருமண காலம் அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டமான திசை வரக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ண சொல்லி நானே ஒரு சில தேதிகளை கொடுத்துட்ருக்குறோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் அப்படிங்கிறத விட நல்ல தேதி அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் வகையான அதிர்ஷ்டமான யோகமான ஒரு தேதி வேணும் அப்படின்னா அதுக்கு திருமண வயது அப்படிங்கிறது சட்டப்படி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதக கட்டப்படி எந்த மாதிரியான வயசில் திருமணம் பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து நிர்ணயம் செய்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த வகையில் வந்து நல்லது நடக்குது நல்ல குழந்தை பிறக்குது குடும்பத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம்

இருக்குதோ இல்லையோ கஷ்டமான காலம் வாராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம சந்திக்க முடியும் அதனால இந்த நடந்தது வீடு வாங்கணும் தோட்டம் வாங்கணும் சந்தோஷம் ஆனால் இந்த தான் எனக்கு வீடு பறி போச்சு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கௌரவம் போச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுக்கு ஆயுள் கண்டம் கூட ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சில பேர் சொல்லுவது வந்து கண்டிப்பாக ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில ஜாதகத்தில் வந்து பிதாவுக்கு இந்த வயசு நடக்கும் பொழுது அப்படிங்கிறத விட குறிப்பிட்ட அதிசயம் நடக்கும் பொழுது பையனோ அல்லது பெண்ணோ பிறந்தது அப்படின்னா பிதாவுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்த வந்து பிதாவுடைய ஜாதகத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து பெண் குழந்த பிறந்தது அப்படின்னா ஓரளவு யோகமாக தான் இருக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நடைமுறையில் பார்க்க முடியும் அதுவே ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து அதாவது கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் அதிசயம் பிறந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சூழலையும் நான் நம்ம வந்து யதார்த்தமாக பார்க்க முடியும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பதினாறும் பெற்று பெருமாள் வாழும்னு சொல்லி திருமண காலத்தில் வாழ்த்து கொடுப்பாங்க அதுவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சிறு தானமோ தர்மமோ ஒரு உதவியோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பயன்பெற்றவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து தல நாளில் ஆண் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு தல நாளில் ஆண் குழந்தை பிறக்கிறது சிறப்பு தான் அந்த ஆண் குழந்தை பொறுக்கும் பிறக்கும் பொழுது அப்பாவுக்கு யோகமான காலமாக இருக்கணுங்கிறதா அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு யோகமான காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் காலா காலத்தில் குழந்தை அப்படிங்கிறத விட காலம் கடந்து குழந்தை அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் முறையான குழந்தை கிடைக்கணும் அதில் வந்து சரியான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் அதாவது பிதாவுடைய ஜாதகமே பெருமையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய திசாவை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தில் புத்தகாரன் இருக்கக்கூடிய நில நிலைமையை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கௌரவத்தை பொறுத்து அதற்கு தகுந்த மாதிரியான நேரங்களில் குழந்தை பரப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்படுத்திக்கிறது அல்லது திருமண சம்மந்தப்பட்ட காலங்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறது சாலச்சால சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கண்டம் வந்தது அப்படின்னு கஷ்டம் வந்தது அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கிட்டால் கூட கண்டம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருந்துகிட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கண்டம்னு சொல்ல முடியாது அப்பாவுடைய ஜாதகத்திலேயே இந்த வயசில் இந்த மாதிரியான கண்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்கோம் அதனால் அப்பாவுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே இந்த கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்பாவுக்கு கண்டம் இருக்கக்கூடிய காலங்களில் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னாலும் அப்பாவுக்கு ஆகாத திசா நடந்துகிட்டு இருக்க காலத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னாலோ அப்பாவுக்கு வந்து துரதிஷ்டமான அதாவது எதிர்மறையான திசை நடந்துகிட்டு இருந்தது குறிப்பாக ஒரு எட்டாம் அதிபதியோட திசை நடந்ததுனாலோ ஆறாம் அதிபதியோட திசை நடந்ததுனாலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியோட திசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது மூன்றாம் இடத்த அதிபதியோட திசா நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை அப்பாவுடைய ஜாதகத்திலேயே தப்பாமல் தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மை அப்படி அப்பாவுக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துடைய திசையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்தை

அந்த குழந்தைக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அதிர்ஷ்டமெல்லாம் இருந்துகிட்டு இருக்குதுங்க நல்லது நடந்துகிட்டு இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பதினொன்றாவது வயசுக்குள்ளே பாதிப்பு ஏற்படும்ங்கிற விஷயத்தை வந்து நம்ம நாசுக்காக சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அதற்கான பரிகாரமாக குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போக சொல்லியிருந்தோம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்காக அன்றைக்கி காலையில் வந்து அவங்க இளநீர் வியாபாரம் பண்ணுறதுனால அந்த இளநீரை வந்து மரத்தில் கட்டி தொங்க விட்டு அந்த இளைஞருக்கு உண்டான வேலையை அதை ஒரு ஆள் போட்டு அந்த வியாபாரத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இவங்க கோயிலுக்கு போகிறதா இருந்தாங்க அந்த இளநீரை வந்து அந்த முன்னாடி ரோட்டில் வந்து தெரியுற மாதிரி வைப்பாங்களே பாதையில் வந்து இளநீர் தெரியுற மாதிரி கட்டி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டி வைக்க கட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேருந்து வந்து தாறு மாறாக அதிகாலை ஆறு மணிக்கே வந்து அவர் மேலே வந்து மோதி அவர் வந்து உயிர் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா விதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம இணைச்சி ஏதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதற்கு முன்னாடியே விதி நமக்கு நின்றுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எது எப்படி இருந்தாலும் மரணத்திற்கு உண்டான தருணம் உங்களுடைய ஜனனத்திலேயே நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடு சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்